இவனுங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்குது இவங்களுக்கு நிலையான ஒரு இதுவும் இல்லை தமிழ் தேசியனாலே ஒரு முட்டால் போலையும் புரியுதுங்களா அது ஒரு வரையறை இல்லாத மாதிரியும் வந்து இவங்க குழப்பிட்டே இருப்பாங்க குடியின் வழி தமிழ் தேசியம் மட்டும்தான் இங்கே பியூரான தமிழ் தேசியம் மனிதன மனிதனம் கலனம்னா கலப்புத்திரம்னா கிடையாது இது எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு நம்மளுக்குலாம் தெரியாது அதை கண்டுபிடிச்சு சொல்கிறாரு அதனால சாதி ஒழிப்பு திருமணமும் சொல்லுங்கள் அது பேர் அப்படின்றாரு எவரோ யாரை தாத்தப்பட்டவன் அவனை வீட்டில் விடாதுன்னு சொல்லிங்கன்னா அந்த தலைமையில் ஒரு தமிழ் தேசிய உருவாகணுன்றார் ஏன்னா டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை வந்து மத்திய அரசு வந்து டெண்டர் கொடுக்குறாங்க கார்பரேட் கம்பெனிகளுக்கு இங்கே வந்து நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்கான வேலைகள் நடைபெற போகுது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நீ ஏதோ ஒரு என்எல்சி நீ யாருனே தெரியாது இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் எனக்கு கரண்ட்டே இல்லாமல் நான் இருட்டில் பத்து கிடக்குறேன் உனக்கு என்ன கிடக்குது அவன் கம்பெனி வச்சு போய்க்க வந்தானா இது வரைக்கும் போயிச்சானா அறுபது இருபது வருஷம் போயிடுச்சானா இருக்கிற வரைக்கும் அதை விட்டு ஓடுறது தான் அவனுக்கு நல்லது உழுவுறதுனால பூமி தாய்க்கு வலிக்கும் வலிக்காமல் நம்ம உழுது விவசாயம் பண்ணணும்னு சொல்கிறாரு இதெல்லாம் இங்கே இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிக்கு தெரியாது இந்தியாக்கே சோறு பலானவர் ஒரு ஒரு போக நெல் இல்லை பேர்பட்ட ஒரு விவசாய பூமியை வந்து நம்ம காக்கணுமே தவிர அதை அழிக்கக்கூடாது இது வந்து இங்கே இருக்கிற புரோக்கர் அரசாங்கத்துக்கோ இல்லை கம்பெனிகளுக்கோ கார்பரேட்டுக்கோ தெரியாது அவனை பொறுத்த வரைக்கும் எது பண்ணால் துட்டு ஆந்திராவில் என்ன திருவாரூர் ஊர் எனக்கு தெரியலையே நான் அதை ஒன்று அனுப்பிச்சுட்டு போகிறேன் அவருக்கு அவருக்கும் அனுப்புங்க அவருக்கு அவங்க பையனுக்குலாம் அனுப்பிச்சி விடுங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா ஸ்டாலின் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க அவர் பார்க்க சொல்லுங்கள் அவங்க அப்பா ஊரில் ஏன்னா அவர் தெரியாது போல் டெல்டாக்கார்டே வந்து ஒரு டெல்டான தெரியல இந்த சட்டம் இதெல்லாம் வந்து தனியாக வச்சுருங்க அதை அப்படியே தனியாக வைங்க யார் மக்களுக்காக போராடுற ஒரு சிறந்த போராளிகளோ அந்த போராளிகளை வந்து கொச்சைப்பத்துற மாதிரி நீங்கள் வந்து அவங்க வந்து தீவிரவாதிங்க ஏன்னா இவனுங்க போடுற சட்டத்திட்டத்துக்குலாம் வந்து கட்டுப்படணும் கட்டுப்படல அப்படின்னா தீவிரவாதி கட்டுப்படலன்னா தீவிரவாதிங்க இப்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு உரிமை இருக்குல்ல இந்த நம்ம எதுக்கு போய் வெள்ளக்காரனை விரட்டணும் அதுக்கு ஒரு சுதந்திரம் இருந்தது இல்லை நம்மளுக்கு அவன் வந்து இத்தனைக்கும் வந்து அவன் வந்து உங்களுக்கு ஜனநாயக நடலாம் வச்சிடல புரியுதுங்களா அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற தெலுங்கர்கள் அன்றைக்கி வரும்போது அவனும் ஜனநாயக இல்லை அவன் வந்து ஒரு சர்வாதிகாரமாக தான் இருந்தான் கோயில்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு இங்கே இருக்கிற மக்களை கோயிலுக்குள்ளே போகாத ஒரு சில மக்களை வந்து தடுத்துருந்தே தான் தமிழ் பூசாரியில் இருந்ததை வெளியேற்றிட்டு பிராமணர்களை முழுக்க கொண்டு வந்தது அதே அந்த இன்னைக்கு இருக்கிற அந்த திராவிடரோட வாரிசுங்க தான் அந்த அவங்களோட மூதாதையர்கள் தான் அப்போது இவங்களுக்கு ஏன் அந்த பயம் வருது தமிழ் தேசியவாதிகளை பார்த்தா ஏன் பயம் வருது இன்றைக்கி இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் வந்து அதனால தான் எங்களுக்கு ஒரு அச்சம் வருது அன்றைக்கி இருந்த தமிழ் தேசியவாதிகள் வேறு அன்றைக்கி இருந்த வன்னியர்களோ இல்லை மற்ற தமிழ் தேசியவாதிகளோ வேறு இன்றைக்கி இருக்கிற இந்த மாதிரி தமிழரசன் ஐயாவோ இல்லை சீமானண்ணனும் கூட சொல்லலாம் நம்ம யாரையும் வந்து நம்ப முடியுமான்னு தெரியல நம்ப நம்பி தான் ஆகணும் அது நம்மளுக்கு வேறு வழியும் இல்லாமல் இருக்குது இப்போ தமிழ் தேசினால் யாரை சொல்கிறது இப்போ இருக்கிற ந குடியரசில் பேசுகிற ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்க இப்போ அண்ணன் செந்தில் மலரோ இந்த மாதிரி ஒரு சில ஏதோ இப்போது ஒரு ஏற்பட் மூர்த்தி அண்ணனோ இந்த மாதிரி தமிழ் தேசியவாதிகளாக இருக்கிறாங்க இவங்களை இவங்கள வந்து அவங்கள நம்பி தான் இருக்கிறாங்க சீமான் நன்னனையோ இல்லை மணியரசன் ஐயா இவங்கெல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் பண்ணுறாங்க பயணிக்கிறாங்க இப்போது இவங்க இவங்க பேசுகிற அரசியலும் அதுக்குள்ளேயே பாருங்கள் இவர் பேசுகிற அரசியலும் ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்கும் இப்போ பார்க்குற தமிழை என்ன நினைப்பான் இல்லை பார்க்குற ஆரியனோ திராவிடனோ என்ன நினைப்பான் இவனுங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்குது இவங்களுக்கு நிலையான ஒரு இதுவும் இல்லை தமிழ் தேசியனாலே ஒரு முட்டாள் போலையும் புரியுதுங்களா அது ஒரு வரையறை இல்லாத மாதிரியும் வந்து இவங்க குழப்பிட்டே இருப்பாங்க இப்போ ஊடக வெளிச்சம் யாருக்கு இருக்குது அவங்களே குழப்பினால் எப்படி ஆகும் புரியுதுங்களா இன்னும் இந்த ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்தவன்லாம் இங்கே இருந்தவன்லாம் தமிழை அப்படின்னு சொல்கிறது ஐம்பத்தி ஆயிரத்தி ஐம்பத்தாறுக்கு முன்பாக வந்து அப்படி வரையறே இல்லை நம்ம சிங்கப்பூரில் அப்படி பார்த்தா எப்பயோ போயிட்டோம் ஐம்பத்தாறு முன்னாடி நூறு ஆண்டுக்கு முன்னாடி போன சிங்கப்பூர் தமிழர்லாம் இன்னும் இருக்கான் தமிழ் தான் பேசியிருக்கேன் அவன் 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 அவ புரியுதுங்களா இப்போ நிலப்பரப்பு பிரிச்சு பிரிக்கும் போது போன என் வன்னியர் பறையர்லாம் வந்து ஆந்திரால இன்னும் இருக்கிறான் கர்நாடகால இன்னும் இருக்கிறான் இப்போ அவங்களெல்லாம் என்ன சொல்கிறது இப்போ அவங்களாம் தெலுங்குறா அவங்களாம் வந்து ம கன்னடக்காரரா இங்கே பீர்மேடு பக்கம் போன கல்லர் மரவர்கள் பல்லர்லாம் வந்து வேற ஆளா மலையாளி அப்படி மாற முடியாதுல்ல அவங்க இன்னைக்கு தமிழ் தானே பேசியிருக்காங்க அங்கே போய் மலையாளி தமிழை தானே ஓட்டு கேட்குறான் அவனாச்சும் நாலு எம்எல்ஏ சட்ட சட்டமன்ற உறுப்பி கொடுக்குறான்ல தமிழருக்கு அப்போ இந்த இங்கே எங்க பிறந்தாலும் அவன் தமிழன் தமிழன் தான் இங்கே பிறந்தாலும் அயிலான தான் அதில் வந்து மாற்ற கிடையாது குடியிரு வழி தமிழ் தேசியம் மட்டும்தான் இங்கே பியூரான தமிழ் தேசியம் இப்போ சீமான் அண்ணன் கூட என்ன பண்ணாரு பாருங்க ஏன் அண்ணன் மலை அச்சம் வருதுன்னு அதையே விளைக்கிறேன் இல்லைனா அதுங்க வந்து ஒம்புக்கு வருவாங்க இப்போ சீமான என்ன சொல்கிறாரு குடி வழி குடியை வந்து குடி பேரை வந்து சாதிக்கு பின்னாடி போடுங்கன்னு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சொன்னார் இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிங்க அது பேர் வந்து கலப்பு திருமணம்லாம் கிடையாது கலப்பு திருமணம்னா மாடு கூட சேர்ந்து மனுஷன் கல்யாணம் பண்ணால் மட்டும் கலப்பு திருமணம் மனிதனும் மனிதனும் கல்யாணம் பண்ணால் கலப்பு திருமணம் கிடையாது இது எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு நம்மளுக்குலாம் தெரியாது அவர் கண்டுபிடிச்சு சொல்கிறாரு அதனால் சாதி ஒழிப்பு க திருமணம்னு சொல்லுங்கள் அது பேர் அப்படின்றாரு இப்போ நீங்கள் சாதி ஒழிக்க சொல்கிறீங்களா இல்லை சாதியை வந்து பேருக்கு பின்னாடி போட்டு சொல்கிறீங்களா இல்லை குடி வழி போராட்டம் பண்ணி குடி வழி கொடுக்க சொல்கிறீங்களா நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க உங்களுடைய நிலைப்படம் என்ன ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க இந்த அச்ச உணர்வு இருக்குதுல்ல இது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க வந்து உண்மையிலே தமிழ் தேசத்தை தான் தான் எடுத்து நடத்துகிறாங்களா அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு வருது இப்போது அன்றைக்கி வந்து இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா களிக பெருமாளோ இல்லை சொன்ன வந்து என்ன பேசுனாங்க அவங்கவுங்க ஒன்று வன்னியர் தானே சாதி ஒழிப்பே தமிழர் வீடுதலையும் பேசுனாங்க அவங்க சொன்ன காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னா ஒரு முதலியார் வீட்டு க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட போகும்போது அப்போ பதுங்கி வாழ்க்கக்கூடிய சூழ்நிலை அப்போ வந்து ஒரு பறையரும் இவரு தமிழரசனும் போகிற போகிறாங்க ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறாங்க அப்போ சாப்பிட போகும்போது அந்த முதலியார் வீட்டில் சாப்பிட்ற முறையில் வந்து வன்னியரையும் பறையரையும் கண்டுபிடிக்க முடியும் இவங்க கொஞ்சம் கைப்படாமல் சாப்பிடுவாங்க அவங்க கொஞ்சம் கைப்பட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இப்போ வரைக்கும் இருக்குது அது சாப்பிட்ற முறையிலையும் ஒருத்தவங்களோட வாழ்விலையும் கண்டுபிடிக்கலாம் அப்போ வந்து அந்த அம்மா அந்த முதலியர் வீட்டு அம்மா என்ன பார்த்துட்டாங்க ஏன் இந்த மாதிரி தாத்தாப்பட்ட சாதியெல்லாம் வந்து வீட்டு உள்ளே விட்டு சாப்பிட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறையர்கூடிய சேர்ந்தவரை சொல்லிட்டாங்க அதை உடனே தமிழரசு என்ன பண்ணுறார் கையெழுத்து கும்பிட்டு அம்மா மன்னிச்சிருக்குமா இனிமேல் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் யாரும் சாப்பிட வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடை தள்ளி விட்டுட்டு எழுந்து வெளியே வந்துட்டு தாங்கோம் வெளியே வரும்போது அன்றைக்கி வந்து அந்த முதலியார் வந்து இருங்க இருங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் புரியாது நம்மளோட கொள்கையும் நம்மளோட இதுவும் போராட்டங்களும் அவனுக்கு புரியாதுன்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் உங்களை மதிக்கிறேன் ஒன்றும் தப்பு சொல்லலை வீட்டில் இருவன் நீங்கள் சொல்லி புரிய வச்சுக்கோங்க இல்லை ஒரு காலத்தில் அவங்களுக்கே புரியும் ஆனால் இங்கே பறையர் குறிப்பிட்டு சொல்லி இந்த மாதிரி எந்த ஒரு எவ்வளோ யார் தாழ்த்தப்பட்டவன் அவனை வீட்டில் விடாதுன்னு சொல்லுங்கன்னா அந்த தலைமையில் ஒரு தமிழ் தேசம் உருவாகணும்ன்றார் அப்படியே ஒரு தமிழ் தமிழ் தேசியம் உருவாகணும் இந்த மாதிரி வந்து தா அதனால் அவர் சொல்கிறார் இந்த தீண்டாமை இருக்கிறத வந்து அன்றைக்கி அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் இது தீண்டாமை தான் காரணம் சாதி ஒழிப்புலாம் காரணம் இல்லாட்டி இன்றைக்கி நாங்கள் இருக்கிற தமிழ் தேசிய வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அன்றைக்கி என்ன நடக்குதுன்னா அப்போ அவர் வந்து அந்த உணர்ச்சியில் என்ன சொல்கிறாரு சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் சாதியோட நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா இங்கே இருக்கிற வர்க்க பிரச்சினை நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா சாதி ஒழிப்பே தமிழர் விடுதலை அதனால் சாதி ஒழிச்சிட்டு நம்ம ஏன்னா திருமாவளவனும் அதான் சொல்கிறார் எப்போ பார்த்தாலும் அப்போ மட்டும் படையாச்சரை கூட்டுப்பார் தமிழரசன் படையாச்சு அவர் படையாச்சு தானே அவரே சொல்லிட்டார் இல்லை என்ன சொன்னார் சாதி ஓடிப்பே மக்களின் விடுதலைன்னு சொன்னார் அவர் சொன்ன காலகட்டத்தோட வடி வழி அதுதான் அவர் அந்த நேரத்தில் அவர் போராட்ட காலத்தில் இருக்கும்போது இதனால் நம்ம எந்த ஏதோ விஷயத்துக்கு போகிறாரோ இருக்கிற கம்பெனி எதிர்த்து போகிறாரோ இங்கே இரு அரசாங்கத்தை எதிர்த்து போகிறாரோ இங்கே நம்மளுக்கு சாதி வந்து தரங்கலாம் நிற்கிதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த வழியில் சொன்னது அதை பிடிச்சி தூங்கிக்கிட்டே இவங்க எதையுமே சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க எந்த ஒரு வார்த்தைகளும் எந்த ஒரு தமிழ் தேசியவாதிகளும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒழுங்காக அந்த ஒழுங்கான நெறியிலேயே இல்லாதனால தான் எங்களுக்கு பதட்டம் வருது எந்த தமிழ் பார்த்தாலும் ஒரு பதட்டம் வருது தமிழ் தேசியவாதினா குடி வழி தமிழ் தேசியம்தான் இங்கே ஏற்ற இல்லை இவ்வளோ தான் விஷயம் இது வந்து நம்ம சும்மா லென்த்தாக பேசிட்டு இழுத்துட்டு அதெல்லாம் கிடையாது இப்போ சில பேர் என்ன கேட்குறாங்க நீங்கள் என்ன நாயகர்னு போட்டுருக்கீங்க வன்னியர்னு சொன்னால் தெரியுது நாயகர் அதில் ஒரு பட்டம்ன்றதே தெரில ஏன்னால் இருந்து வந்துடுறாங்க வரவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியவாதின்னு சொல்கிறவங்க எல்லாம் தெற்கிருந்து வந்துடுறாங்க எங்கேயாவது இருந்து வடக்கு இருக்கிற மக்களோட வாழ்வில் பற்றி அவங்களுக்கு தெரியுது கிடையாது அவங்க யார் அவங்க மக்கள் யார் அவங்க அங்கே இருக்கிற ஊர் பட்டங்கள் இல்லைன்னா அதெல்லாம் தெரியுது கிடையாது வரவங்க ஃபுல்லாக நீங்கள் நீங்களே கணக்கெடுங்க எல்லாம் தமிழ் தேசியன்னு பேசுவாங்க எல்லாம் தெற்க தான் இருப்பாங்க வரக்கில் இருக்கிற தமிழ் தேசிய வார்த்தைங்க இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வளர்கிறாங்க இது இப்போ ஏர்போர்ட் மூத்தி அந்த மாதிரி எங்களோட வாழ்வில் பற்றி அவங்களுக்கு தெரியாது இப்போ ஏற்பாடு மூத்தானே எங்கள் தான் அதான் செங்கல்பட்டுக்கார் அவருக்கு போய் கேட்டிங்கன்னா சொல்லுவார் ஆ இங்கிருந்து நாயகர்கள்லாம் பண்ணியிருந்தான் அப்படின்னு இப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க தெற்க வந்து ஒருத்தன் கமெண்ட் போடுறான் ஏதாவது நம்ம ஊடகத்தில் பேசுனது தான் ஏ நீ இவர் என்ன நாயகர்னு போட்டிருக்காரு அது வந்து தமிழரா அது என்ன பேர் வருது என்ன குடியில் வருது அப்படின்னு கேட்குறாரு அப்போது இங்கே குழப்பங்கள் எப்படி உருவாச்சு பாருங்க தமிழர்களே வந்து இவர் தமிழராக தமிழர் இல்லையா அந்த ஒரு குழப்பம் வந்து இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர் அப்படிங்கிறது கூட வந்து தெலுங்கு சமு அதுதான் அது அது என்னென்னா அது இப்போ நான் விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் நாயகர் பட்டம் கொண்ட வன்னியர்கள் வந்து அவரப்பள்ளி வன்னியப்பள்ளின்னு சொல்கிற இந்த பள்ளி சமுதாயத்தை சேர்ந்தவங்க மல்லர் குளத்தில் பிறந்தவங்க இவங்க எங்கன்னா இங்கே சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த செங்கல்பட்டு இது மாதிரி ஒரு நாலஞ்சு மாவட்டத்தை சுற்றி இங்கே இருக்கிற மக்கள் வந்து நாயகர் பட்டம் கொண்டவங்க அந்த நாயகர்கிற சொல்லாடல் வந்து பொருள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சங்ககலை இலக்கியத்தில் வந்து நாயகர் என்றால் தலைவன் அர்த்தம் புரியுங்களா தலைவர் முதன்மையானவன் தலைவன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பொருள் அதுதான் பாம்புகளுக்கு தலைவன் வந்து நாகம் அதே மாதிரி வந்து முதல் மொழி தோன்றிய மொழி பேர் நாகர்கள் இந்த மாதிரி அந்த முதல் அப்படின்னு சொல்கிறதுக்கும் முதன்மையானவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதுக்கு பொருள் வந்து அந்த நாகர் நாகம் இந்த நாயகர்கள் இது வந்து இதுதான் பொருள் அதுக்கு இந்த பொருள் விளக்கம் இது நம்ம திரும்ப திரும்ப இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க முடியாது அப்போது படை வீடு வன்னியர்கள் படை வீடு வச்சிருந்த வன்னியர்கள் வந்து சம்பூராயர்கள் அவர்களை வெல் வெளாங்க இஸ்லாமிய ஆட்சியை வந்து க கவுக்கிறதுக்காக அன்றைக்கி இருந்த பிராமணர்கள் வந்து வடுகரில் கூட்டு வரும்போது சம்பூரர்கள் தடையாக இருந்த சம்பூரார்கள் அன்றைக்கி இருந்த வன்னிய நாயகர்கள் இங்கே இருந்த பல்லவர பல்லவரசர்கள் இவர்களை வந்து கௌ இவர்களை வந்து வீழ்த்தும் போது இவங்க வச்சிருந்த பட்டத்தை வந்து நாயக்கர்னு சொல்கிற அந்த பட்டத்தை எடுத்து திருட்டிகிட்டு போகிறாங்க அப்படிதான் அந்த ரெட்டியார் பட்டமும் திருடுறாங்க ஏன்னால் இந்த பகுதியில் இருக்க வன்னியர்கள் தான் வந்து ரெட்டியார் பட்டமும் நாயகர் பட்டமும் ரெட்டியார் பட்டமும் வன்னியர்களை சார்ந்தது ரெண்டுமே வன்னியர்களை சார்ந்தது தான் இதை நீங்கள் யார் கேட்டாலும் இங்கே இருக்கிற பறையர்கள் கேட்டாலும் சொல்லுவாங்க நீங்கள் வந்து அது இல்லாமல் தெலுங்கு பேசுகிற ரெட்டியார் தெலுங்கு பேசுகிற நாயுடு இங்கே வந்து நாயுடு தான் இங்கே வந்து நாயக்கர்னே சொல்லிக்க மாட்டாங்க இந்த நாங்கள் வாழ்கிற பகுதியில் அந்த நாயக்கர்னு சொ நாங்கள் நாயகராக நாங்கள் இருக்கிறோம் பாருங்கள் எங்கள் வாழ்கிற பகுதியில் வந்து அவங்க நாயுடுன்னு சொல்லிப்பாங்க எங்களுக்கு நாங்கள் இல்லாத இடத்துல போகும்போது அங்கே போய் நாயக்கர்னு சொல்லிப்பாங்க புரியுதுங்களா இங்கே நாயுடுவாக இருக்கிறவங்க இவங்க பேர் வந்து நாயுடு தானான்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது எல்லாருமே வேறு வேறு பேர் சொல்லி நாயுடு நாயுடுன்னு சொல்லிப்பாங்க அப்போது இவங்க வந்து எங்கள் பட்ட பேர்களை வந்து எங்களை வெல்லும் போது அந்த பட்ட பேரில் ரெட்டியாருன்றதையும் பள்ளி ரெட்டின்றதையும் பள்ளி நாயகர்ன்றதையும் அந்த பேடு அந்த பேர்களை திருடிட்டு போகிறாங்க அதை வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அது ஆர்ஜின் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு தான் அது வன்னியர்களுக்கு தான் நாயகர்னால் அது தலைவர்னு அர்த்தம் அதோட தலை தலைமை பண்பை குறிக்கும் முதன்மையான மகன் இப்போ நாயகன் நாயகர் அப்படின்னு அந்த நாயகன் எல்லாம் சொல்றாங்க பாருங்க அது இந்தியா கூட நாயக் அப்படின்னா தலைவர் முதன்மையானவர் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் அதான் அது பொருள் இது தெரியாம தமிழ் தேசியவாதிகள் வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா அதுதான் தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஒவ்வொரு குடியிருப்பேர்களும் ஒவ்வொரு பட்ட பேர்களும் ஒரு ஒரு விளக்கம் இருக்குது அதை வந்து நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு அதுக்குண்டான அடையாளத்தை நம்ம எடுக்கணும் இங்க வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு தமிழ் தேசியத்தை உருவாக்கும் தமிழ் தேசியம் வளரணும் தமிழ் தான் இங்கே வந்து சரியானதான் கூட இருக்கும் ஏன்னா ஈழத்தில் நடந்ததும் இன்றைக்கி இருக்கிற இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற இந் இப்பேற்பட்ட இன்னல்களுக்கும் நம்ம வந்து இந்த குடிப்பெயரை ஒழிச்சதுனால தான் இங்கே இருக்கிற இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காட்டணும் நம்ம திருப்பி அந்த குடிப்பேர்களோட ஏற்றத்தாழ்வு இல்லாமல் தமிழ் தேசத்தை வளர்த்துருக்கணும் சார் இப்போ என்எல்சி பிரச்சனை என்பது நெய்வேலி சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது நிறைய கட்சிகள் தொடர்ச்சியாக போராட்டங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த நெய்வேலி பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த என்எல்எல்எல்எல்எல்சியோட பிரச்சனை என்பது டெல்டா மாவட்டத்திற்கும் பரவிருக்கு என்ன காரணம் அப்படின்னா டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை வந்து மத்திய அரசு வந்து டெண்டர் கொடுக்குறாங்க கார்பரேட் கம்பெனிகளுக்கு இங்கே வந்து நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்கான வேலைகள் நடைபெற போகுது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதுதான் அது நம்ம இப்போ ஏற்கனவே என்எல்சி இருக்கிற நிறுவன நிறுவனமே நம்ம வந்து இழுத்து மூடணும்னு சொல்கிறோம் ஏன்னா ம நிலத்தை வந்து பாலைவனமாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதான் நம்மால் வந்து என்ன சொல்கிறாரு இங்கே இருக்கிற எல்லா நிலமும் வந்து அதுவாக உருவாச்சு இந்த மருது நிலம் மட்டும் வந்து நம்மளாம் உருவாக்கணும் ஆற்றங்கரை நாகரத்தில் நம்மளாம் வந்து காடும் மேடுமாக இருந்த நிலத்தை வந்து சம சமப்படுத்தி அதை வந்து நம்ம உருவாக்கணும் அது உருவாக்குறது இல்லாமல் இன்றைக்கும் பூமி தாய்க்கு வலிக்கும் எது மேலாப்பெல்லாம் நம்ம வந்து ஏர் ஏற்களப்பையை வச்சு உழுவுறதுனால பூமி தாய்க்கு வலிக்கும் வலிக்காமல் நம்ம உழுது விவசாயம் பண்ணணுன்னு சொல்கிறாரு இதெல்லாம் இங்கே இருக்கிற கார்பரேட் கம்பெனிக்கு தெரியாது இது அது இல்லாமல் நீங்கள் வேறு வே வேறு நாட்டில் இருக்கிற விவசாயிகள் கூட இந்த 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 ஆழ ஆழம் வந்து புரிஞ்சிக்க முடியாது அவங்களால் இது வந்து இந்த தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் இந்த உணர்வு இருக்கும் அதே பிளஸ் இந்த தஞ்சை மா மாவட்டம் அப்படிங்கிறது டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மாவட்டம்னு சொல்லப்படுது அந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யானை கட்டி போரடித்த சோழ தேசம் அப்படின்னே சொல்லலாம் ஆடு கட்டியை அடித்தால் மாலாதன்று யானை கட்டி அடித்தான்னு கலியாரப்பெருவர் தள்ளுவாங்க இப்போது எங்கள் 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 தாத்தாலாம் வந்து பழமொழி சொல்லும் என்ன சொல்லுவார்னா தஞ்சையில் ஊர் போக நெல் அடித்தா இந்த ஒட்டுமொத்த இந்தியாக்கும் சோறு போடலான்வார் அப்பேற்பட்ட ஒரு ஆமாம் த இந்தியாக்கே சோர் பொலானுவார் ஒரு ஒரு போக நெல்லு இல்லை அப்போது அப்பேற்பட்ட ஒரு விவசாய பூமியை வந்து நம்ம காக்கணுமே தவிர அதை அழிக்கக்கூடாது இது வந்து இங்கே இருக்கிற புரோக்கர் அரசாங்கத்துக்கோ இல்லை கம்பெனிகளுக்கோ கார்ப்பரேட்டுக்கோ தெரியாது அவனை பொறுத்த வரைக்கும் எது பண்ணால் துட்டு அவன் அம்மாவு கூட்டி கொடுத்தோட அவன் துட்டு கிடையாதுன்னா கூட்டி கொடுப்பான் ஏன்னா இவ்வளோ கொச்ச பேசுகிறேன்னு நினைக்காது ஏன்னா ஒரு மண் அதோட மக்கள் அதோட நிலம் நிலம் சார்ந்து வாழ மக்க வாழ்கிற மக்களை வந்து இப்போ பூமி க கற்பழிக்கிற மாதிரி தானே அர்த்தம் ஒரு ஒரு ம ஒரு மண்ணை தோண்டி போட்டு நீ அதிலேருந்து ஒரு பொருளாதாரம் ஈட்டுறது ஈட்டுறதுக்காக நீ அதை பண்ணிட்டு போகிற நாளைக்கு நான் அதை என்றைக்கு சரி செய்வேன் இதுக்கப்புறம் அதில் புல் பூண்டு முளைக்குமா முளைக்காதானே தெரியாது நான் அந்த அந்த பூமி தேவையை நான் என்றைக்கு சரி செய்வேன் நீ ஏதோ ஒரு என்எல்சி நீ யாருன்னே தெரியாது இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் எனக்கு கரண்ட்டே இல்லாமல் நான் இருட்டில் பார்த்து கிடக்குறேன் உனக்கு என்ன கிடக்குது நீ எங்கேருந்தோ வந்து எனக்கு கரண்ட் கொடுக்குறதுக்கு உனக்கு என்ன மக மாரியம்மன் கோயிலன்னா வேண்டுதல் பண்ணிட்டா வர எனக்கு கரண்ட் கொடுக்கணும்னா மாரியம்மன் கோயிலில் உனக்கு வேண்டுதலா உனக்கு தேவையில்லாத வேலை நீ மக்களுக்கு வந்து விருப்பம் இல்லை மக்கள் வந்து நிலத்தை கொடுக்க மாட்டேன்றானா நீ இப்போது வேறு எங்கேயாவது போய் எடு இல்லை காற்றை மின்சாரம் இருக்குது மின்சாரம் எடுக்கிறதுக்கு இப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது கடலில் போய் மின்சாரம் ஆடு அலையில் இருக்கிற எனர்ஜியில் மின்சாரம் ஆடு அப்போது நீ வந்து நீ தோண்டி இருந்து தான் நான் மின்சாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து இருக்கிற மக்களை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு நீங்கள் வந்து அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் இருக்க ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் அது எடுத்துட்டாங்கன்னா தஞ்சை மாவட்டமே இருக்காது அவ்வளோதான் அதான் விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாயினுடைய மாறில் பால் குடிக்கலாம் ஆனால் அந்த மாறைய அறுக்கக்கூடாது இப்போ நிலக்கரி சுரங்கம் அமைச்சா இங்கே விவசாயமே பண்ண முடியாமல் போய்ட்டோம் அப்படின்லாம் விவசாயிகள் சொல்கிறாங்க ஆமாம் இப்போ அப்படி தானே ஆயிருக்கு இப்போ கடலூரும் வந்து டெல்டா தான் கடலூரில் வந்து நீங்கள் இப்போ எங்கள் ஊர்லேயே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இப்போ இங்கே நான் சென்னையில் சொல்கிறேன் திருவாரூர்காட்டில் புளியம்பேடுன்ற ஊரில் நீங்கள் பதினஞ்சு அடியில் எனக்கு போர் இருந்தது இன்றைக்கி வந்து ஐம்பத்தஞ்சு அடி அறுபது அடி போயிட்டோம் சில எங்கள் எங்கள் பக்கத்துலேயே வந்து ஒரு சில பேரில் வந்து நூறு அடி மேலே போயிட்டாங்க அது என்னடா காரணம்னு பார்த்தா பிரஸ்டீஜின்ற ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டினாங்க நீங்கள் வந்து பாருங்கள் காட்டு இருந்து நம்ம அந்த குண்ணாஞ்சிவடி போகிற ரூட்டு பெரிய ப்ரெஸ்டீஜ் பில்டிங் அது உள்ள அது உள்ள மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எம்எல்ஏ நிற்கலாம் ஒரு லட்சம் பேர் இருப்பான் போலாங்க அவ்வளோ பெரிய பில்டிங்கு அது அது பார்த்தீங்கன்னா நாங்களே அதில் போய்ட்டு குளிச்சுருக்குறோம் அது ஒரு பெரிய குளம் அதில் பெரிய பெரிய தர்மா குளத்து போயிட்டு நாங்களே அதில் குளிச்சுட்டு விளையாடிட்டு இருப்போம் அது எப்போ மூணு நானுங்க எப்போ அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினாங்கன்னே தெரியாது இப்போ எவ்வளோ பெரிய பில்டிங் ஆகி போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அடிக்கு அவன் போர் போட்டு வச்சுருக்கான் அவனுக்கு என்றைக்குமே அவனுக்கு தண்ணி பஞ்சம் வராது இப்போ நாங்கள் போட முடியுமா ஒரு போர் போனோன்னா ஒரு லட்சம் ஆகுது இல்லை அதே போலவே அந்த ஏற்கனவே நெய்வேலி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆயிரம் மணிக்கு மேலே போய் தண்ணீர் கிடைக்கல அங்கே இருக்கக்கூடிய காற்று மாசுபடுது போடுது மக்களால் ஆமாம் அவன் என்ன பண்ணுறான் நீங்கள் நிலக்கரி எடுக்கும் போது தண்ணி என்ன உறிஞ்சி எடுக்கிறான் தண்ணி எடுத்து போட்டுடுறான் கடல் வந்து பக்கத்துலேயே இருக்குது கடலூருக்கு அப்போனா இப்போ வந்து கடல் நீர் உள்ளே வருது உப்பு தண்ணியாக மாறி போகுது இதெல்லாம் என்றைக்குமே சரி செய்ய முடியாது இதெல்லாம் இயற்கை இப்போ நீங்கள் பாருங்களேன் பூமி வந்து பூமி சுற்றி இருக்கிற கடல் கடல்லேருந்து ஆவி நீராகி உருவாகி போய் மேகமாக போய் சேர்ந்து மேகத்துலேருந்து நல்ல தண்ணியாக உனக்கு ஊற்றி அதை நீ குடிறான்னா போயிட்டு கடல் நீரை சுத்திகரித்து கு உப்பு உப்பை தண்ணியாக எடுத்துகிட்டு தண்ணியை நல்ல தண்ணி குடின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமியாக அவன் பேர் என்ன ஒரு பைத்தியக்காரர் இருக்கான் பாருங்கள் அவன் சொல்கிறான் அதை எடுத்துகிட்டு பண்ணு அப்படின்ட்டு அப்போது எனக்கு இயற்கையே எல்லாம் தருது தமிழை வந்து அதை கட்டி காப்பாற்றிட்டு இருந்தோம் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறானு பாருங்கள் புரோக்கர் வேலை செஞ்சு எனக்கு நிலத்தை பிடிங்கி கொடுத்துருந்தான் உனக்கு வேலையா இந்த பாஜக அரசாங்கத்துக்கும் கேட்குறேன் நான் இந்த திராவிட கட்சி இப்போ இவரு சொல்கிறாரு கொடுக்க மாட்டேன்றாரு ஸ்டாலின் ஸ்டா ஸ்டாலினே அது வந்து அவர் எந்த ஊர் டெல்டா கார் திருவாரூர் டெல்டா கார் அப்படிங்க எந்த திருவாரூர் அவர் ஆந்திராவில் என்ன திருவாரூர் இருக்கேண்ணா எனக்கு தெரியலையே நான் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பேசும்போது சொன்னேன் அவங்க சொந்த ஊர்லாம் போயிட்டு வந்தாங்க பசங்க அது வீடியோலாம் எடுத்து போட்டுருக்காங்க நான் அதை ஒன்று அனுப்பிச்சிட்டு போகிறேன் அவருக்கு அவருக்கும் அனுப்புங்க அவருக்கு அவங்க பையனுக்குலாம் அமுச்சி விடுங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா ஸ்டாலின்ந்து இல்லை சார் கொஞ்சம் அமுச்சி விடுங்க அவர் பார்க்க சொல்லுங்க அவங்க அப்பா ஊரில் ஏன்னா அவர் தெரியாது போல் டெல்டா காரன்றையும் எந்த ஒரு டெல்ட்டானு தெரில அப்போ நாங்களாம் எந்த ஊர் சரி அதை விடுங்க அவர் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம் இந்த நான் இந்த அந்த டெல்டா காரங்க ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் ஆகியிருக்கிறாங்க அப்படி எல்லாம் சொல்லலாம் அவர் அந்த ஊர் சொல்லிக்கூடாது எங்கே போனாலும் நாங்கள் எங்கள் ஊர் நாங்கள் வந்து தான் இருக்கிறோம் நாங்கள் எங்கே போனோம்லாம் தமிழனாக தான் இருக்கிறோம் இங்கே வரவும் மாட்டா இது நாங்கள் எங்கள் ஊர் நாங்கள் நான் இவர் தமிழ் இல்லாமல் எவன் தமிழன் அப்படின்ற பேச்செல்லாம் இங்கே வந்தான் வரைக்கும் ஏமாந்தது போதும் இப்போ இருக்கிற கோமணமும் போயிடுச்சு இப்போ நிலம நிலம் தான் எஞ்சிருக்குது அந்த நிலத்தையும் பிடுங்குறதுக்கு இந்த பேச்செல்லாம் அப்போது இந்த புரோக்கர் அரசுங்க வந்து நிலத்தை பிடிக்க கொடுக்கக்கூடாது மக் அது வந்து விவசாய பூமி விவசாய பூமியில் வந்து நீங்கள் முதல்ல ஃப்ளாட்டே கட்டக்கூடாது அப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து தோண்டி விட்டுட்டு நீங்கள் வாட்டு நிலக்கரி எடுத்துகிட்டு போயிவிடுங்க அது எந்த காலத்துக்கும் என்னால் வந்து அங்கே வாழக்கூடிய பூமியாக மாறிடும் நான் அங்கே வந்து உழுது சாப்பிட்றதா என்னோடய வேலை மக்களை மிரட்டுறதோ மக்களை அச்சுறுத்துறதோ பணத்துக்கு வந்து மயங்க வைக்கிறதோ இப்போ பத்து லட்சம் முப்பது லட்சம் போதும்னா முப்பத்தஞ்சு லட்சம் தரேன்னு சொல்கிறது அவனை வெளியேற்றிட்டு அவங்க அந்த முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் எத்தனை வருஷத்துக்கு வச்சுருப்பான் அவன் அவங்க வந்து நகர்ப்புறத்துக்கு வந்துட்டானா அவனுக்கு வந்து மண் இருந்ததுன்னா என்றைக்கு வந்தாலும் அதில் உளுந்து சாப்பிட்டுக்கலாம் பொருளாதாரம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ம மண்ணை விட்டுட்டு அவன் வெளியே வந்துட்டானா அவன் பணத்தை வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது மக்களை மிரட்டியோ இல்லை மக் மக்கள்கிட்ட வந்து ஆசை காட்டியோ பணத்தை காட்டியோ அந்த அந்த நிலத்தை பிடுங்கி கொடுக்கறது வந்து இந்த புரோக்கர் அரசு வேலை இல்லை எங்களுக்கு வந்து அது நிலம் தனியார் கம்பெனின்னா அவன்னா எந்த ஊருக்காரன் அவனுக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அவன் ஏன் எனக்கு கரண்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறான் முதல்ல அவனை கூட்டணுவாங்க அவனுக்கு என்ன எண்ணம் எந்த மாரியம்மன் கோயில இல்லை எந்த பெருமாள் கோயிலில் எந்த சிவன் கோயிலில் போய் அவன் மொட்டை அடிக்கிறது வேண்டிண்ணா எனக்கு கரண்ட் கொடுக்கணுன்ட்டு அதை முதல்ல கேட்டு அவங்ககிட்ட சொல்லுங்கள் அவனுக்கு தேவையில்லாத வேலை அவன் கம்பெனி வச்சு போய்க்க வந்தானா இது வரைக்கும் போயிச்சானா அறுபது எழுபது வருஷம் போயிச்சானா இருக்கிற வரைக்கும் அதை விட்டு ஓடுறது தான் அவனுக்கு நல்லது இப்போ இருக்கிற மக்கள் வந்து மக்களாக தேர்ந்து மு முயற்சி பண்ணி மறுபடியும் வந்து இங்கே தமிழரசனையோ இல்லை கல்விப்போ பார்க்க வேணாம் புரியுதுங்களா வன்னியர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஜனநாயக நெறியோட மருத்துவர் ஐயா வேலை வாழ்ந்துகிட்ருக்காங்க இன்னும் சில கட்சிகளால் ஜனநாயக முறைப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்களை வந்து திருப்பி வந்து நெக்ஸல் படியாக மாற்றுறதுக்கு உண்டான வேலையை தான் இவங்க செய்கிறாங்க நெக்ஸல் படினா என்ன அவன் வந்து தன்னோட மண்ணை காப்பாற்றுறதுக்காக அவன் தான் உடனே தீவிரவாதின்னு போய்டுவானுங்க அப்படி கிடையாது நீ நீ ஒழுங்காக இருந்தால் உன் அரசாட்சி நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா மக்களுக்காக நீ வேலை செஞ்சினா கார்ப்பரேட் கம்பெனிக்காக நீ வேலை செய்யாமல் நீ மக்களுக்காக வேலை செஞ்சினா ஏன் வந்து உனக்கு தீவிரவாதியாக மாறுறான் போராளியாக மாறுறான் அப்போது நீ தான் வந்து இங்கே இருக்கிற மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுறதுக்கும் மலையை காப்பாற்றுறதுக்கும் நீ வந்து உறுதுணையாக இருக்கிறது தான் அரசாங்கம் உருவாகுது நீ வரும்போது ஒரு பேச்சு வந்ததுக்கப்புறமா வந்து எல்லா கம்பெனிக்காக தான் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் இந்த தமிழ்நாடு தாங்காது இந்த நெல் என்எல்சி கம்பெனியே இருக்கக்கூடாது மக்கள்கிட்டருந்து முதல்ல நிலத்தை பிடுங்க கூடாது நிலத்தை வந்து நீங்கள் வாங்கவே கூடாது அரசாங்கம் வந்து மக்கள்கிட்டேருந்து காசு கொடுத்து நான் வாங்குகிறேன்ட்டு ஒன்று இல்லைனா வாங்குகிறேன் இல்லைன்னா மிரட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் யாரும் ஏற்றுக்க முடியாது ஒரு லட்சம் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர்னால் தஞ்சை மாவட்டமே காலி அவ்வளோதான் அதுக்கப்புறம் எங்கே இருக்குது மொத்த சதுர கிலோமீட்டரே அவ்வளோதான் இருக்கும் மொத்தம் போய்டும் அப்போ மக்கள் எங்கே போவோம் அந்த பாலைவனத்துலேயும் வாழ முடியாது மக்கள் எங்கே போய் எங்கே போய் வாழ முடியும் அப்போ இந்த இந்த திட்டத்தெல்லாம் கைவிடணும் ஸ்டாலின் வந்து சும்மா இப்போ சொல்லுவார் அது பசுமை திட்டத்துக்கும் பசுமை வழி திட்டத்துக்கும் அப்படி தான் அவர் வே வேணான்னாரு அப்புறம் நான் வேணான்னு சொல்லலான்ட்டார் இப்போது இவங்க வந்து சும்மா மக்கள் எப்படி பொங்குறான்னு பார்ப்பாங்க அப்புறம் திருப்பி அதை இப்போ ஒரு இது வருஷம் கழிச்சாச்சு அதை பண்ணுவாங்க இவங்க திட்டங்கள்லாம் இல்லை நூறாண்டு திட்டம் தமிழர்கள் தான் புரிஞ்சிக்கணும் நூறாண்டு இரநூறு ஆண்டுக்கு முன்னா முன்னாடி போட வேண்டிய திட்டத்தை இப்போயே போடுவாங்க மக்கள் புரிஞ்சிக்கிட்டு நம்ம போராடிட்டே இருக்கணும் இது வேணான்னா வேணான்னு நிறுத்திடணும் இப்போ கூட இது கட்சிகள் போராடுறதை விட மக்கள் இறங்கி போராடணும் ஜல்லிக்கட்டுக்கு போராடினா மாதிரி அதுக்கப்புறம் இந்த செர்லட்டுக்கு போகிறான் மாதிரி இந்த மாட்டுக்காக இதெல்லாம் போகிறோம் நம்ம பார்த்தீங்களா அதனால் நம்ம மக்களாக இறங்கி இது போராடி என்எல்சி நிறுவனம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இது நாற்பது ஆண்டு காலக்கு முன்னாடியே இது சரியான போராட்டம் வந்து அன்றைக்கி இருந்த தலைவர்கள்லாம் வந்து இறந்துட்டாங்க நல்ல தலைவர்களெலாம் அதனால் வந்து இன்னி வரைக்கும் இருந்தது இதுக்கப்புறம் வந்து மக்கள் எழுச்சியாக போராடி அதை எடுக்கணுன்றது தான் என்னோட கருத்து இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்கள் கருத்துக்களை எங்களோடு பயந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி டிஎன் மீடியா டுவெண்ட்டி அனைவருக்கும் நன்றி இதே போல அரசியல் நிகழ்வுகள் மற்றும் அரசியல் நேர்காணல்கள் பற்றி தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி